வணக்கம். ஸ்ரீ அன்னைகளை அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வந்து வெளியிடுறோம். இப்போ நீங்கள் பார்க்குற பதிவு வந்து பார்த்தீங்கன்னா கட்டிக்கொடி. இது வந்து ஒரு கற்ப மூலிகை தான். இது வந்து எப்படி வந்து நம்ம எடுத்து பயன்படுத்தணும், என்னது இது எப்படி நம்ம வந்து சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். கட்டிக்கொடி வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து காலையில் சூரியோதயத்துக்கு முன்னாடி இதனுடைய இலைகளை வந்து எடுத்துங்க. இலைகள் ஃபுல்லாக எடுத்து நெய்யில் வந்து 3 நாள், வெயிலில் வந்து 2 நாள் காஞ்சி ஒன்று நல்லா அரைச்சி நல்லா ஜெலிச்சு எடுத்துக்கோங்க. ஜெலிச்சு எடுத்ததுக்கப்புறம் இப்போ இது நம்ம வந்து சுத்தி செய்யணும். பசுமாட்டினுடைய பால் எடுத்து இந்த மூலிகையை அதை அரைச்சி வச்சுருக்கிற பவுட்ரை கூட கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த புட்டு மாவு மாதிரி நல்லா பெசிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இட்லி குண்டாவில் புட்டு அவிக்கிற மாதிரி அவிச்சு அதாச்சும் தண்ணி இல்லைனா பாலுக்கு அதிலே நீங்கள் விட்டு புட்டு அவிக்கிற மாதிரி அவிச்சு எடுத்துக்கலாம். எடுத்து மீண்டும் வந்து வெயிலில் நல்லா 2 நாள் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து மிக்சியில் நல்லா அரைச்சி மீண்டும் நல்லா ஜெலிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு தேங்காய் குடுவைக்குள்ளே இந்த மூலிகை வந்து நல்லா போட்டு அடிச்சுக்குங்க. அடிச்சுட்டு தோலந்திரமாக தொங்க விட்டுருங்க. எரவாந்தில் எங்காச்சும் இல்லை இரும்பு பைப்போ ஏதோ ஒன்றுல அந்தரத்தில் தொங்க விடணும். 48 நாள் அப்புறம் அதை எடுத்து அந்த குடுவிலே இருக்கணும். திரிகடுகு அளவு அதாச்சும் திரிகடுகு அளவு எடுத்து இதை தேன் சுத்தமான தேனில் காலை மாலை இது வந்து சூரியோதயத்துக்கு முன்னாடி சாப்பிட்ணும். மாலையும் வந்து சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் இந்த மூலிகை வந்து சாப்பிட்டு வந்தோம்னா உடல் வந்து பலமடையும், நரம்புகள் எல்லாமே வந்து முறுக்கேறி நிற்கும், விந்து நஷ்டமாக இருந்தாலும் சரி விந்து நீத்து போயிருந்தாலும் ஆண்மை சம்பந்தமான நோய்கள் முழுவதுமாகவே சரி செய்யக்கூடியதாக இருக்கும். இதை தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டு வரணும். ஒரு மூலிகை மருந்து எடுத்துக்கிட்டால் 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் நம்ம சாப்பிட்ணும். அப்போ தான் அதனுடைய முழு பலனை வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து கற்ப மருந்து. இதுக்கு பத்தியும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கவிச்சு எதுவும் ஆகாது. முறையாக பத்தியத்தோடு இருந்து இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து பொன் நிறத்துக்கு மாறும். தேவைப்படுறவங்க இந்த முறையை செஞ்சு பார்த்துக்குங்க. இன்னமும் இதில் அதிகமான நன்மைகள் இருக்குது. இது அனுபவத்தில் நீங்களே தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.